Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல விநாயகரை பத்தின ஆன்மீக குறிப்பு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஒரு 10 பகுதி ஆன்மீக குறிப்பு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து கேட்டுட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு சிலர் வந்து இந்த வீடியோக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, கலை நீ ஸ்டாப் பண்ணிராத, தொடர்ந்து வந்து இந்த ஆன்மீக குறிப்பை வந்து கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இப்போ நான் வந்து ஆன்மீக குறிப்புகள் வந்து ஒரு 12 பகுதிகளாக வந்து பிரித்து எழுதி வச்சிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய அளவில் நான் எழுதி வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பகுதி 1, முழுமுதற் கடவுளான விநாயகர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம், சரிங்களா? விநாயகரில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து வகைகள் இருக்குது. ஒரு ஒரு விநாயகரை வழிபடுறது மூலமாக ஒரு ஒரு விதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நம்முடைய சேனலில் வந்து 3 விதமான விநாயகரும் அந்த 3 விதமான விநாயகரை வணங்குறது மூலமாக என்னென்ன பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா வில்வமர பிள்ளையார், ஓகேங்களா? வில்வமர பிள்ளையார் இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் அன்று மளிகை பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்கி இந்த விநாயகரை வளம் வந்தால் பிரிந்த கணவன் மனைவியர் வாழ்வில் ஒன்று சேர்ந்து வாழ்வர். இதே விநாயகருக்கு வியாழன் மற்றும் புதன் கிழமைகளில் சந்தனத்தில் அலங்காரம் செய்து வழிபட படிப்பில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விநாயகர் என்னன்னா இழுப்பை மர பிள்ளையார், ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரம் அன்றும் செவ்வாய் கிழமைகளிலும் இவருக்கு பசு நெய்யை கொண்டு தீபம் ஏற்றி மஞ்சள் நிற ஆடைகளை 10 வயதிற்குட்பட்ட சிறுமியர்களுக்கு தானமாக அளித்து வர தனித்து வாழும் முதியவர்கள் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வர். மேலும் மிக உயர்ந்த கட்டிடம் கட்டுபவர்கள் எந்தவித விபத்துக்கள் இன்றி கட்டி முடிப்பர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3வதா என்ன விநாயகர் பார்க்க போறோம்னா மகிழமர பிள்ளையார், ஓகேங்களா? அரிய விநாயகரான இவரை அனுஷம் நட்சத்திரம் அன்று மாதுளம் பல முத்துக்களால் அபிஷேகம் செய்து வர இராணுவம் வெளிநாடுகளில் உள்ளோர் நலமாக இருப்பர். இராணுவத்தில் உள்ளோர் பாதுகாப்பான வாழ்வை பெறுவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 குறிப்புமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். என்னுடைய சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.